உங்கள் பாதாரவிந்தங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். ஆசீர்வாதம். அப்பனே, நீ யார்? நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள துணிஞ்சு இந்த ஞான மார்க்கத்தில் இறங்கிட்டேன். எனக்கு உபதேசிக்கணும். ஐயே என் அரசே, என்னையார் கொள்ள வந்தவரே, மெய்யாயும் அடியை தலை மேல நின்று பணிந்தேன். ஏ பொய்யை பொய்யனவே காணும் போதம் எனக்கு தந்து கிருப செய்யும் உண்மையெல்லாம் வேறு தெய்வம் எனக்கு இல்லைகா. ஏ ஐயே என் அரசே. அஞ்சலடா 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 என் மகனே, தஞ்சமெனடைந்தாய் தளராதே நான் இருக்கேன். பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை பேசுறதும் சன்னதியை நடி வந்தாய் தளராதே நான் இருக்கேன். அஞ்சலடா 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 என் மகனே அஞ்சலடா. திருச்சிற்றம்பலம். அப்பனே, அப்படி உட்கார். உனக்கு ஏதாவது சமஸ்கிருதம் தெரியுமா? அதுல எனக்கு ஒண்ணும் தெரியாது சுவாமி. கேள். பலிஞ்சடுகுடு தடியடி பிரயோக தளாங்கிருதம் சர்வ முகூர்த்தம் திடும் திடும் பிரவேச மர்கடாங்க டம் டம் மகரதுண்ட வக்ரம் குலகாம்போஜ குங்கும் பரிமள சந்திரோதய பிரகாசம் குஞ்சரம் கும்பேஸ்வரம் அஷ்டகுல பர்வதம் குடில குரு சிஷ்ய கல்பே. கவனி, பலிஞ்சடுகுடு தடியடி பிரயோக தளாங்கிருதம் சர்வ முகூர்த்தம். அதாவது எவனொருவன் சர்க்குருவினது பாதார விந்தத்தில் சிஷ்யனாக வந்து அடைகிறானோ அவன் திடும் திடும் பிரவேச மர்க்கடாங்க டம் டம் மகரதுண்ட வக்ரம் ஐயோ சதா சர்வ காலமும் குருவினது சொல்லையே வேத வாக்கியமாக கொண்டவனாகி குலகாம்போஜ கும் கும் பரிமள சந்திரோதய பிரகாசம் சந்திர பிரகாசத்தை போல் ஞான பிரகாசத்தை அடைய வேண்டியவனாகிறான். அதோடு குஞ்சரம் கும்பேஸ்வரம் அஷ்டகுல பர்வதம் குடில குரு சிஷ்ய கற்பே. இதில் தான் முக்கியமான அர்த்த ரசம் இருக்கிறது. ஜெவினி, குருவினது பொருளை அபகரிப்பதாக கனவிலும் கருதப்படாது. ஐயோ, பிறர் பொருள் அபகாரம் பிறவிக்கு காரணம். உணர்ந்து கொண்டாயா? உணர்ந்துகிட்டேனுங்க. குருஜிக்கு இங்கிலீஷ் ஏதாயிலும் தெரியுமோ? தெரியாதப்பனே. இதை பத்தியே ஒரு இங்கிலீஷ் பெரியார் தி ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட் அண்ட் பட்டர் மில்க் அண்ட் கூல் ட்ரிங்க் ஒண்டர்ஃபுல் கேட்டாண்டி ரேட்னு சொல்லியிருக்கார். அதாவது தி ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட் அண்ட் பட்டர் மில்க் உறவினது அன்பையும் திருவருளையும் அபகரித்துக் கொள். ஆனால் அந்த கூல் ட்ரிங்க் ஒண்டர்ஃபுல் கேட்டாண்டி ரேட்னு அவரிடம் ஏதாகிலும் கைப்பொருள் இருந்தால் அதை அபகரித்துக் கொள்ளாதே என்கிறார். அடியேன் அந்த கொள்கையைத்தான் கடைப்பிடிச்சிட்டு வர்றேன். அப்போதே அதுதான் உத்தம சிஷ்யனின் லக்கணம்.